நைட் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருந்தோம். விடிய காலையில் நாங்கள் வந்து தஞ்சாவூருக்கு வந்துட்டோம். ஸோ கேஷுவலாக ஃபேமிலியோட தஞ்சாவூருக்கு போயிருந்தது. அண்ட் என்னுடைய சோல்மேட் ஃப்ரெண்ட் கேரமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், லவ்லி தமிழ் சேனலில் இருந்து. ஸோ அவங்களோட பர்த்டே எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான கேஷுவல் என்டர்டெயின்மெண்ட் விளாகாக தான் இது இருக்க போகுது. உங்கள் எல்லாரையும் நான் தஞ்சாவூருக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நாங்கள் ஸ்விம்மிங் பூல் போகலாம் வாங்க. நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாய்ஸ்லாம் எடிட் பண்ணவே இல்லை, கொஞ்சம் அப்படியே நேச்சுரலாக தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த நேச்சுரல் ஃபீல் கிடைக்கட்டும் அப்படின்றதுக்காக. ஸோ வாங்க தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்துடலாம். ஆ, இங்கே பாருங்கள், இந்த இடம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? நல்லா இருக்குல்ல? சரியாகவே சாப்பிட்லண்ணா. நீங்கள் நான் வந்தது வண்டியில் வந்து டயர்டுன்னு நினைக்கிறேன். எட்டு மணிக்கு தான் சாப்பிடணும், பதினோரு மணிக்கு சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? அழகா இருக்குல்ல இந்த இடம். ஷர்வின் சாப்பிட்டாதான் ஸ்விம்மிங் பூல்னு சொல்லியிருக்கேன், ஆனால் அலவுட் இல்லை போல இருக்கு. இப்போ உட்காருவோம்மா கொஞ்ச நேரம். நைட்டு பண்ண மேக்கப் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க பாருங்க. நான் எப்படி இருக்கேன் பாருங்க. நீங்க தூங்கிட்டேன். நல்லா தூங்கினேன். நீங்க தூங்கவே இல்லை. தூங்கவே. ஸோ தஞ்சாவூரில் ஹோட்டல் சங்கமில் வந்து நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே நானும் அம்மாவும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டோம். சரியாக சாப்பிட பிடிக்கல, அதனால் சீக்கிரமாக லைட்டாக சாப்பிட்டுட்டு குறிச்சிட்டு எழுந்திரிச்சிட்டோம். சாப்பிட்டுட்டியா? வெரி குட். கடைசியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உட்காருவா. ஸ்விம்மிங் பூல்லாம் அலவுட் இல்லை, லாக்டு. இந்த உட்காரு, போய் தூங்கி ரெஸ்ட் எடுக்கலாமா? வடப்பாயசம் விளையாடலாமா? அதெல்லாம் கிடையாது. அங்கே ஸ்விம்மிங் பூல் கிட்ட போய் உட்காரலாம் அப்படின்னு செம்ம டயர்டு நைட் ட்ராவல் பண்ணிட்டு வந்தது, முடியவே இல்லை. நிறைய பேர் விளாக்ல ஏன் உங்கள் மாமியார் பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் இந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. அங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து புஃபே தான். இந்த புஃபே பார்க்கும்போது ஒரு குட்டி கருத்து ஞாபகத்துக்கு வருதுங்க. வேணுன்றவங்க வச்சுக்கோங்க, வேணான்றவங்க இக்னோர் பண்ணிடுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஃபேனாலே எல்லா விதமான ஐட்டம்ஸும் இருக்கும், எல்லா ஐட்டம்ஸும் எல்லாருக்கும் பிடிக்காது. சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புஃபேல வெஜ்ஜும் இருந்தது, நான்வெஜ்ஜும் இருந்தது, எல்லா விதமான ஐட்டம்ஸுமே அந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருந்தது. எது வேணுமோ அதை ஒரு ஒரு இண்டிவிஜுவலும் எடுத்துக்குவாங்க, எது வேணாமோ அந்தந்த இண்டிவிஜுவல்ஸ் அதை வந்து இக்னோர் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம சேனலுமே. நான் எல்லாமே இருக்கிற மாதிரி தான் கொடுக்குறேன். இதுதான் இருக்கணும், இதுதான் இருக்கக்கூடாதுன்னெலாம் கிடையாது. யாருக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்குவாங்க, யாருக்கு எது வேணாமோ அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. லைஃப் கூட அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஸோ புரிஞ்சவங்க வச்சுக்கோங்க, புரியாதவங்க விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஹாய் பாட்டு. யார் பாத்துமா? யார் இது? யார் இது? தெரியல. சீரியஸ் வாங்க. பாதிக்கு பாதி ஆயிடுச்சு கேரமல். கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து ட்ரெமெண்டஸா. கண் கூட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த கேரமலுக்கு இப்ப வந்து கண்டிப்பா சீக்கிரம் என்ன கேட்டீங்க. ஏன்னா அவங்க வந்து நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் போடுறப்ப பாருங்க, வெயிட் லாஸ் கண் கூட அவங்க ரெண்டு வருஷத்துல காமிச்சிருக்காங்க. நல்லா ஹெல்த்தியா வெயிட் குறைச்சிருக்காங்க பாருங்க. பிள்ளைக்கு நீங்க பர்த்டே விஷ் பண்ணுங்க. அண்ணன் சமயம் தம்பி ஆயிட்டு எனக்கு பொண்ணு மாதிரி. பழைய தஞ்சாவூர் விளாக், முதல் தஞ்சாவூர் விளாக்ல நான் கொஞ்சம் ஃபேட்டியாக தான் இருந்தேன், இவ்வளோ ஃபேட் கிடையாது. அதுக்கடுத்த தஞ்சாவூர் விளாக்ல நல்லா வெயிட் லாஸ் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் கொஞ்சம் வெயிட் கெயின் ஆயிருக்கேன். உங்களுக்குலாம் தெரியும், பிகாஸ்
பெரிய சர்ஜரி ஆயிருக்கு எனக்கு. ஸோ ஆஃப்டர் அந்த பெரிய சர்ஜரி வெயிட் கெயின் ஆக தான் செய்யும். இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும். ஸ்லோவாக தான் நான் குறைச்சிட்ருக்கேன் என்னுடைய டாக்டர்ஸ் சொன்னது மாதிரி. ஸோ சத்தாராஸில் வந்துட்டு சத்தாராஸ் தான் நினைக்கிறேன், அங்கே வந்து லன்ச் நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. போய் லைட்டாக சாப்பிட்டுட்டு ஜாயாலுக்கஸ் வந்துட்டோம். அண்ணா வந்து கேரமலுக்கு கோல்ட் கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ கோல்டு கிஃப்ட் தான் பண்ணுற மாதிரி அண்ணா வந்து கேரமலுக்கு பிரேஸ்லெட் இல்லைன்னா காப்பு வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக போயிருந்தோம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கேரமலும் லாஸ்ட் பர்த்டேக்கு எனக்கு வந்து ரிங் தான் கொடுத்துருந்தாங்க, சர்ப்ரைஸாக பேக் பண்ணி அமைச்சிருந்தாங்க, உங்களுக்குலாம் தெரியும். ஸோ நம்மளும் சும்மா விட்டுருவோமா, சண்டை பிடிச்சி இதை வாங்கிக்கா அதை வாங்கிக்கா அதை வாங்கிக்கா இதை வாங்கிக்கன்னு எதுவுமே வேணாம் வாங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டு கேரமல் வந்து பார்த்திங்கன்னா ரிங் மட்டும் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்கிக்கிட்டாங்க. ஸோ அண்ணன் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னதுனால பிரேஸ்லெட்ஸ் காப்பு அதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். சின்ன பட்ஜெட்டில் ஒரு குட்டி ரிங் தான் வாங்கலான்னு தான் போயிருந்தோம். ஸோ அந்த ரிங்ஸும் வந்து பார்த்துட்ருந்தோம். அண்ணா என்ன வாங்கினார், மற்ற கிஃப்ட்ஸ்லாம் என்ன, அன்றைய பர்த்டேக்கு எப்படி சர்ப்ரைஸ்லாம் போச்சு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கேரமலுடைய சேனலில் போய் பார்க்கலாம். அவங்களோட சேனல் பேர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், எதுக்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க லிங்க் வைக்கிறேன். லவ்லி தமிழ் சேனல் அவங்களோட சேனல் பேர். ஸோ கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். 4 வருஷமாக ஒரு நாளும் எங்களோட அன்பு அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு லெவல். ஒரு மாதம் 2 மாதம் எங்களுக்கு பேச முடியாது, அவங்க பிஸி ஆகிடுவாங்க நாங்கள் பிஸி ஆகிடுவோம். இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஏன் கார்த்தி என்னுடைய கேரமல் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிச்சின்னா அட் எனி காஸ்ட் எதாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போயிருங்க. ஆஃப்டர் மேரேஜ் நமக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுன்றது பெண்களுக்கு வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ நம்ம தான் முயற்சி பண்ணணும். அண்ட் ஆஸ் யூஷுவல் எப்போ தஞ்சாவூர் போனாலும் நாங்கள் வந்து நைட்டி கடைக்கு போயிடுவோம்னு உங்களுக்கு தெரியும். அங்கே வந்து சென்னை விலைவாசிக்கு சென்னையில் விற்கிற விலையை விட ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஏன்னா அங்கே வந்து மேனுஃபேக்சரர்ஸ் கடைக்கு நம்ம டைரெக்டாக போயிடுவோம்னு உங்களுக்கு தெரியும். என்னம்மா ஹாய் ஷர்வின், தாய் ஷாப்புக்கு போகிற நீங்கள் வந்துட்டாங்களா? ஃபீலிங்காக இருக்கியா நீனு தாய் ஷாப் போகணுன்னு? இப்போ ஃபீலிங்காக இருக்கியா இல்லையா? ஸோ அந்த லக்கி சில்ஸ் சிக்னல் இருக்கு இல்லைங்களா, அங்கே வந்து மணிகுண்டு இருக்கும்ல, அதுக்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்க பிரியதர்ஷினி நைட்டிஸில் தான் நம்ம வாங்குவோம். அங்கே இருக்க பிள்ளைங்களாம் அக்கா வாங்க 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 அப்படின்வாங்க. ஏன்னாக்கா 2 வருஷமாக லாக்டவுனில் பார்க்க முடியல அப்படின்வாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் நாங்கள் போயிடுவோம். அம்மாவோட ஒரு வாட்டி போயிருந்தோம், நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க அந்த விளாகில். இந்த வாட்டியும் போயிட்டோம். எனக்கு அம்மாவுக்கு அக்காக்குன்ட்டு ஒரு 10-12 நைட்டி எடுத்துகிட்டு வந்துடுவோம். வருஷத்துக்கு தேவையானதை நைட்டில் நைட்டி போட்டுட்டு தூங்கினாதாங்க நிம்மதியாகவே இருக்குன்னு சொல்லணும். ஸோ நைட்டியும் பெண்களையும் பிரிக்க முடியாது அந்த மாதிரி இல்லையா நமக்கு. சீரியஸ்லி இங்கே வைக்கிற விலையை பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல எம்ப்ராய்டரி நல்லா ஹைட்டாக சுற்றுலா அதிகமாக இருக்கக்கூடிய நைட்டிஸே வந்து பார்த்திங்கன்னா 350 கிடச்சிரும். அந்த பானிக் நைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, லேஸ் வச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா 250 கிடச்சிரும். ஸோ ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் கிடச்சிரும். அதனால தான் வருஷம் வருஷம் அங்கே போயிடுவோம் நாங்கள். தஞ்சாவூரில் எப்போ வந்தாலும் நான் நைட்டி வாங்குவேன். அந்த நைட்டிக்கு தான் ஃபுல்லாக பில்லு போடுது. எங்கேம்மா இங்கே வச்சு எழுதுவாங்க, இதில் தான் பில்லு எழுதி தராங்க. என்ன பாருங்கள், டெய்லர் கடையிலையும் எனக்கு இப்படி தான் எழுதி தராங்க, இந்த கடையிலையும் இப்படி தான் எழுதி தராங்க. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன கடையில் போய் தான் அவங்களுக்கு வியாபாரம் ஆகட்டும் தான் வீடியோலாம் போடுறேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லாருமே எல்லாத்துக்கும் காசுக்காக போட மாட்டாங்க, ஜிஎஸ்டி இவங்கெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ அதை நான் இங்கே பதிவு பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கடைசியில் ஒரு 9 நைட்டி வாங்கியிருந்தேன். அந்த 9 நைட்டியோட விலை வந்து பார்த்திங்கன்னா 2970 தான் வந்துச்சு. அடுத்தது ஷர்வின் டாய்ஸ் டாய்ஸ் நீட்டு இருந்தார், கேரமல் பிடிச்சி எழுதிட்டு வாங்க வாங்க நான் வாங்கித்தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு பான் பூன் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே பக்கத்தில் சிக்கி முக்கி அப்படின்ற கூட ஸ்நாக்ஸ் ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம். அங்கே வந்து இளநீர், அப்புறம் பாதாம் பிசின், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சியா சீட்ஸ், இதெல்லாம் போட்டு ஒரு இளநீர் ஜூஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப யம்மியாக இருந்தது, நல்லா இருந்தது. அங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். அந்த இடத்துல உட்காரும்போது அப்படியே காற்றுல வந்து முடி துப்பட்டா எல்லாம் பறந்துட்டு இருந்தது, அந்த மாதிரி இருந்தது. கேரமல் வந்து வெயிட் லாஸில் இருக்கனால ஸ்வீட்லெஸ் பிளாக் காஃபி தான் குடித்தாங்க. பிளாக் காஃபி என்னையும் குடிக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. டீ காஃபியே குடிக்காதனா, ஆனால் இப்போது சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் பிளாக் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அவங்கக்கிட்ட நிறையா டிப்ஸ்லாம் கேட்டு அதையும் நான் வந்து உள்ளே இன்க்ளூட் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்கேன். ஸோ நம்மளுடைய டார்கெட் 3 மாதத்தில் இல்லையான மாதிரி ஆகிறதுலாம் கிடையாது, 1 வருஷத்தில் அட்லீஸ்ட் அடுத்த 1 வருஷத்தில் அட்லீஸ்ட் 10 kgs வந்து குறைக்கணும், ஸ்லோவாக குறைக்கணும் அப்படின்றது. பிகாஸ் எனக்கு ஹெல்த் ரீசன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியும். ஸோ அங்கே வந்துட்டு என்னென்னமோ டாய்ஸ்லாம் பார்த்தாரு. இது நல்ல பெரிய ஆடி A7 காரு. சரி, நம்ம வாழ்க்கையில் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு கார் தான், அட்லீஸ்ட் பொம்மையிலையாவது வாங்கிக்கிறானே ஷர்வின் அப்படின்னு நினச்சேன். இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஷர்வின் சொன்ன உடனே கேரமல் வந்து இதை வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்துச்சு. வேணாம்னு சொன்னால் விடவே இல்லை, வாங்கி கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டோம். குவாலிட்டிக்கு தான் கருத்து. நீ ஓட்டி பாரு சார், நீ ட்ரை பண்ணு.
கேரமலும் சரி அண்ணாவும் சரி எங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க. இந்த 4 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ ஒரு லவ் பாண்டிங் எங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்குன்னு தான் சொல்லணும். அவங்களுடைய அன்பு எங்கள் மேலே வச்சுருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய ட்ரெஷராக தான் நாங்கள் பார்க்குறோம். இந்த வாட்டி கண்டிப்பாக நீங்கள் சென்னைக்கு வந்தே ஆகணும்னா எவ்வளோ பிஸினோ நீங்கள் கதைலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ணாவும் வந்து இந்த வாட்டி கண்டிப்பாக சென்னை வரமா அப்படின்னு எனக்கு வாக்கு கொடுத்துருக்காங்க. கேரமலுக்கு வந்து அன்னையடி ரொம்ப ஹாப்பியாக போயிருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். மொட்டை மாடியில் நிலா சோறுலாம் சாப்பிட்டோம். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி என் பர்த்டே செம்மையாக போச்சு. ஆஃப்டர் 2 இயர்ஸ் ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. இது அவங்க கூட ஷேர் பண்ணதில் என்னுடைய சந்தோஷம் வந்து இன்னும் ரெட்டிப்பாச்சு. கேரமலை ஏன் காட்டில் அப்படின்னு கேட்ட நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருந்துருக்கோம். சிரிச்சுட்டே இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் வந்து குளிச்சு கிழிச்சு ரெடியாகி நாங்கள் வந்து மங்களகரமாக ரெடி ஆகிட்டோம். கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு போகலான்னு இது வரைக்கும் நான் போனதில்லைங்க. ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். என் மாமியாரும் ஆடி மாதம் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு கிளம்பிட்டோம். நானும் மாமியாரும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டோம். ஜி என் மாமனார் ஷர்வின்லாம் தான் லேட் பண்ணிட்டு இருக்காங்க. லேடிஸ் தான் கிளம்ப லேட் ஆகும். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் ஜம்முன்னு ரெடியாகி உட்காந்துருக்கோம். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போக போகிறோம். புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கும் பௌர்ணமி ஈஸ்வரனுக்கு உகந்த நாள், ஆடி வெள்ளி அம்மனுக்கு உகந்ததுனால் ஸோ ரெண்டு பேரோட பிளெஸிங்ஸை சேர்த்து வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தஞ்சை பெரிய கோயில் இன்னைக்கு வந்து போயிட முடியும். டைம் இருக்குன்னா நாங்கள் போயிடுவோம். அப்படி இல்லைன்னா ஏர்லி மார்னிங் போயிட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு கிளம்பலான் இருக்கோம். இல்லம்மா குலதெய்வம் கோயிலுக்கு நாளைக்கு வரோம். ஆமாம் ஆமாம். அம்மா வந்து இன்னைக்கு அழகாக ஒரு சாரி கட்டி மங்களகரமாக வெள்ளிக்கிழமைன்றதுனால நான் வந்து வந்தேன். இப்போ படப்பட்டிருக்காங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க. எதுவும் பேச ஆமாம் ஒரு வருஷமா இவங்களும் ஜாக்கெட் தைக்காம இருக்காங்க. எத்தனை ஜாக்கெட் தைக்கணும் மொத்தமா கொடுங்க. மொத்தமா கொடுத்து மொத்தமா பேமெண்ட் பண்ணிடுவோம். நான் தச்சு தரேன் கொடுங்க. பரவாயில்ல இதுவும் நல்லா மேட்ச் தான். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதான் இந்த சட்டையை போட்டிருக்கேன். அவங்க கேமரா ஆன்ல இருக்கிறதுனால கேசுவலா என் கூட பேசாம உங்களை பார்த்து பேசிட்டு அப்படி இல்ல நீங்க சொல்லுவீங்க மூஞ்ச பத்திட்டு நான் பேசிட்டு. ஆமா அம்மா பேச மாட்டேன்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஏமா பேச மாட்டேறீங்கன்னு அதனால அங்க பார்த்து பேசுறாங்க அவங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரமலுடைய பர்த்டேக்கு நாங்கள் மட்டும்தான் வர மாதிரி இருந்தது. பட் ஆடி மாதம் தை மாதத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால என் மாமியார் கிட்ட பேசும்போது சரிம்மா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னாங்க. ஸோ ஆடி மாதத்தில் அமையதே சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து க்ரீன் பிளானில் கிளம்பணும். அதனால தான் குலதெய்வம் கோயிலுக்கும் அப்படியே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் இருந்தது பிளானில். சீரியஸ்லி ஸ்கூல் படிக்கிற பிள்ளை மாதிரி ஆகிடுச்சு. செம்ம ட்ரெமெண்டஸ் சேஞ்சு. ஒளி ஆனாலும் அழகாக இருக்காங்க. நிறைய பேர் ஒளி ஆனாங்கன்னா அப்படியே பக்கே ஆடுவாங்க நோயாளி மாதிரி. அழகா இருக்காங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு 3-4 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் கழிச்சு கார்த்தியால வந்து மாரியம்மன் கோயில் வந்திருக்கோம். தஞ்சாவூர் புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில் வந்திருக்கோம். இன்னைக்கு ஆடி வெள்ளியா வெள்ளிக்கிழமைங்கிறதே எனக்கு ஞாபகம் இல்லை. இன்னைக்கு ஆடி வெள்ளியில வந்து ரொம்ப பௌர்ணமி வேற. இன்னைக்கு பௌர்ணமி இறங்கிடலாம். இறங்கிடலாமாடா. ஆடி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அவ்வளோ கூட்டம் இருக்கக்கூடிய ஒரு கோவில். பட் எங்களுக்கு வந்து தரிசனம் ரொம்ப பக்கத்துல இருந்து ரொம்ப நல்லா கிடைச்சது. ஒரு ஒரு கோயிலுமே அப்படிதான் கிடைச்சது. கோபுரத்தை க்ளோஸ்அப்ல காமிச்சிருக்கேன். இப்போ லாக்டவுனில் போக முடியாதவங்க இல்லை வெளியூரில் எங்கேயாவது இருக்கிறீங்க அப்படின்னா கோபுரத்தை பார்த்து நல்லா கை கூப்பி கோபுர தரிசனம் சாப விமோசனம், கோபுர தரிசனம் பாவ விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படின்னு கும்பிட்டுக்கோங்க. இதை ஒரு ஒரு வாட்டியும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கோபுர தரிசனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பார் இருக்குது. ஸோ கோவில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அம்பாவை கிட்டக்க நின்று நல்லா கண்குளிர பார்த்துட்டு வந்தோம். திடீர்னு இந்த ஆடி மாதம் கோயிலுக்கு போகிறது. ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அதுவுமா பௌர்ணமி அதுவுமா ஈஸ்வரனை பார்த்தது, புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலை என் வாழ்க்கையில் முதல் தடவை பார்த்தது, இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் வைபாக தான் நான் பார்த்துருந்தேன். உங்களுக்கும் அதை வந்து காமிக்கிறதுல வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். தஞ்சாவூர் கோயிலுக்கு வந்தாச்சு. அந்த கோயிலுக்கு வரும்போதே நம்மளுடைய
நம்ம இந்த மதத்தினர் அந்த மதத்தினர்ன்றது எல்லாத்தையுமே விட்டுருவோம். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா மதத்தினருமே உள்ளே இருக்கிறாங்க. தமிழனா பெருமைப்படக்கூடிய ஒரு இடம் அதுன்னு சொல்லலாம். அந்த கம்பீரமான தோற்றம், அந்த கம்பீரமான கோபுரம்லாம் பார்க்கும்போது நிஜமாக ஒரு ஒரு தமிழனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பெருமையான ஒரு இடம் தான் அது. தஞ்சாவூர் கோயிலுக்கு போகும்போதுலாம் அந்த ஈஸ்வரனை பார்க்கும்போதுலாம் எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் சிலிருக்கும். அது ஏனே தெரியாது, பிகாஸ் எனக்கு உங்களுக்குலாம் தெரியும், பீங் அ கிளாசிக்கல் டான்ஸர், சின்ன வயசுலேருந்தே ஈஸ்வரன் நினச்சி நினச்சி அந்த டான்ஸ்லாம் பண்ணி பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸ்வரன் வந்து அப்படியே உயிர். ஸோ அங்கே போனாக்கா ஒரு மாதிரி எப்பவுமே எனக்கு சிலிருக்கும். மனசார ஃபேமிலி ஃப்ரெண்டோடு அங்கே போனது வந்து அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப், ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி வந்து நான் கும்பிட்டேன். நிஜமாக கடவுளோட பிளெஸிங்ஸ் கிடச்ச மாதிரி தான் இருந்தது. இங்கேயும் கோபுரம் வந்து அப்படி கம்பீரமாக நிற்கிது, பார்க்க முடியாதவங்கலாம் பார்த்துக்கோங்க. உங்களுக்காகனே நிறையா கிளிப்பிங்ஸ் நான் அங்கே எடுத்திருக்கேன். ஸோ உங்களையும் தஞ்சாவூர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் எனக்கு. என் மாமியார் வந்துட்டு எப்போவுமே உனக்கு ஒரு குறையும் வராது, நல்லா இருப்பேன் நீ உன் மனசுக்கு அப்படின்னு சொல்லி நிறையா விஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஒரு ஒரு கோயிலில் இங்கே வா இங்கே வான்னு கூப்பிட்டு விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விபதி குங்கம் வச்சுட்டு இருந்தார். ஜி வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலை, நானே வச்சு விட்றேன் அப்படின்னு அவர் வந்து வச்சு விட்டார். அம்மா அப்பா வந்தவொடனே என்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலை பார்த்தியா நீ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். வாங்க ஜி வச்சு விடுங்க ஜின்னு அவர் வைக்கும் போதே பாருங்களேன் நல்லா பட்டையாக இழுத்து வச்சு விடுவார் பாருங்கள். நான் கூட ஏன்ப்பா பெருசாக இழுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். சிரிச்சுக்கிட்டே அப்படியே வச்சு விட்டார், பாருங்கள் பட்டையாக வச்சுட்டீங்கன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபேமிலியோடு போய்கிட்டு இருந்தது போயிட்டுருந்தோம். குடும்பம் என் பிள்ளைக்கும் நான் வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வச்சு விட்டுட்டு இருந்தாங்க. இது வீடியோக்காக செய்யலை, எப்போவுமே எந்த கோயிலுக்கு போனாலும் இப்படி தான் செய்வோம். நிறைய கேசி ஃபேமிலியன்ஸ்லாம் கூட அங்கே வந்து மீட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அப்படி எங்கேயாவது தூரத்துலேருந்து பார்த்துட்டு தானே வந்திருப்பாங்க, அப்படி பார்க்கும்போதே நான் சொல்கிறதெல்லாம் நெஜம்னு தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் நம்ம நிறைய கண்கள் நம்மளை பார்க்குது, நம்ம எதுவும் வீடியோவில் வந்து பொய்யெல்லாம் சொல்லிட முடியாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மயிலும் இருந்தது, ஒரு முருகருடைய பிளஸ்ஸிங்ஸும் கிடச்ச மாதிரி ஒரு ஃபீல். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற கண்ணோட்டத்தில் தான் இருக்குது. ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்போம். இந்த மயிலை பார்த்தது கூட வந்து முருகருடைய பிளஸ்ஸிங்ஸும் கிடச்சிது அப்படின்ற மாதிரி தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அவங்கவுங்க கண்ணோட்டம் தான் தெரியல. இந்த விளாக் பார்க்குறவங்க இதை கூட எப்படி நினைப்பாங்கன்னு எனக்கு தெரில. ஷர்வினுக்கு மயில் பாரு மயில் பாருன்னு காமிச்சிட்டு இருந்தான். ஆமாம் மாம் பீகாக் மாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். கோபுரம் நல்லா க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன். அந்த கம்பீரமான தமிழன் பெருமைப்படக்கூடிய அந்த கோபுரத்தை பார்த்து நீங்களும் கும்பிட்டுக்கோங்க. அகெயின் உங்கள் எல்லாரையும் தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போய் புன்னநல்லூர் மாரியம்மன் கோயிலையும் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் காமிச்சதில் அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வம் கோயிலுக்கு மட்டும் இல்லாமல் சில பல முக்கிய ஸ்தலங்களுக்கெல்லாம் நாங்கள் போயிருந்தோம். அதை வந்து அடுத்த வ்ளாகில் உங்களுக்கு காட்டுறேன். கேரமலுக்கு வந்து உங்களோட பர்த்டே விஷஸை வந்து தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ஃபாஸ்ட் மூவிங் ரொட்டீன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஃபேமிலி கூடையோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடையோ ஏதாவது ஒரு சாக்கு டக்குன்னு மிங்கில் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வெளில போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா விட்டுறவே விட்டுறாதீங்க. டக்குன்னு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தருணங்கள்லாம் பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் லைஃப், அதை மிஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்லிக்குவேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வ்ளாக் நாளைக்கே நான் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். டேக் கேர், டாடா, பாய்.